Hi friends, welcome to Akkavinkaimanam. First time நம்ம வீடியோ பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற bell button அழுத்துங்க. அப்பதான் நான் போற நியூ வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு என்ன ரெசிபினா காலிஃப்ளவர் மஞ்சூரியன். நம்ம ஹோட்டல்ல இத சாப்பிட்டுறோம். அதே டேஸ்ட்ல நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் First, cauliflower நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் cornflour மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா white pepper இருந்தா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா black color pepper கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேத்தி எல்லாம் நல்லா ஒன்னு போல கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ லைட்டா தண்ணி தெளிச்சி நல்லா கலந்து விடுங்க இந்த காலிஃப்ளவர்ல அந்த மாவு வந்து லைட்டா ஒரு கோட்டிங் தான் வரணும் அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம மஞ்சூரியனுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கும் பொழுது நல்ல எல்லாமே ஒன்னு சேர்ந்து வர மாதிரி நல்ல கலந்து விடுங்க இப்போ பாருங்க நல்ல ரெடி ஆயிடுச்சு அந்த காலிஃப்ளவர் மேல பாருங்க அந்த மாவு லைட்டா ஒரு கோட்டிங் தான் இருக்கு இது அப்படியே ஓரமா வெச்சிரலாம் இப்ப கடாய் வெச்சுக்கலாம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் மஞ்சூரியனுக்கு எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் அப்பதான் எண்ணெய் குடிக்காது இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா போடுங்க கையில எண்ணெய் படாம பொறுமையா போடுங்க ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கரண்டியால பொறுமே கலரி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க அப்பதான் காலிஃப்ளவர் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு நல்லா மொறுமொறுன்னு வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா எண்ணெய வடிகட்டிட்டு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா போட்டு பொரிச்சு எடுத்து தனியா வெச்சிரலாம் இப்போ மஞ்சூரியனுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிரலாம் pan வெச்சி pan சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடானதும் சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு நல்ல பொடிசா நறுக்கின பூண்டு அத போட்டு நல்ல ஒரு 2 நிமிஷம் ஆயில்ல நல்ல வதங்கட்டும் நல்ல பூண்டு வந்து பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்ல வதங்கட்டும் நல்ல 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல எண்ணெயில வதங்கணும் நல்ல ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க நல்ல ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விடுங்க ஒரு டேபிள்ஸ்பூன் ரெட் chili சாஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் chili சாஸ் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கலரி விடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இது அளவு சரியா இருக்கும்
ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப்ன்றது வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட டேஸ்ட் பொறுத்து. நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன். அடுப்பை ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் எல்லாமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரணும், அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுவரைக்கும் தண்ணியாக இருந்த சாஸ் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே திக் ஆக ஆரம்பிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக் ஆகிக்கிட்டே வருது. நார்மலாக காலிஃப்ளவர் மஞ்சூரினாலே ரெட் கலரில் இருக்கும். நம்ம இன்னைக்கு எந்த ஃபுட் கலருமே சேர்த்தாமல் வீட்டில் நார்மலாக ஒரு ஹோம்மேட் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கைக்கு பிடிக்கிற மாதிரியான பேனாக இருந்தால் ரெண்டு தடவை டாஸ் பண்ணாலே சரியாயிடும், இல்லைனா இந்த மாதிரி பொறுமையாக கரண்டியால் ரெண்டு தடவை கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு தடவை திருப்பி விடுங்க. இந்த சாஸ் எல்லாமே அந்த காலிஃப்ளவரோட நல்லா போய் உள்ளே இறங்கும். அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மகிட்ட கொத்தமல்லி தவறு இருக்கிறதுனால அதை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புது டிஷ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.